ஒன்று கொரிந்தியரின் புஸ்தகம் 6:12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தையை ஊழியக்காரராகிய பவுல் கொரிந்து மக்களுக்கு எழுதுகிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை கொரிந்து மக்களுக்காக மாத்திரமல்ல, உங்களுக்காகவும் எனக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், நம்முடைய மேன்மையை சற்று எண்ணி பாருங்கள். கடவுள் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். அவருடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் இரத்தத்தாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் கழுவி உங்கள் பாவங்களையெல்லாம் மன்னித்து உங்களை நீதிமானாக உத்தமர்களாக கடவுள் மாற்றியிருக்கும் பொழுது, உத்தமத்துக்கு விரோதமாக கடவுளுக்கு விரோதமாக உங்களால் ஒரு செயல்களையும் செய்ய முடியாது. காரணம், அது உங்களுக்கு தகுதியாக இருக்காது. செய்யக்கூடிய சூழ்நிலை வரலாம், சந்தர்ப்பங்கள் வரலாம். பவுல் சொல்லுகிறார், அவைகள் எனக்கு தகுதியாக இருக்காது. மாத்திரமல்ல, அப்படிப்பட்டதான தாழ்வான செயல்களை செய்வ நான் அவைகளுக்கு அடிமை அல்ல. பிரியமானவர்களே, கடவுள் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து, பாவ நுகத்திலிருந்து, சாபத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து தம்முடைய இரத்தத்தாலே சுத்திகரித்திருக்கிறார். நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள், கடவுள் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறீர்கள். அங்கே இழி செயல்களோ கீழான செயல்களோ கடவுளுக்கு விரோதமான செயல்களோ ஒரு நாளும் வர முடியாது. அதை எதிர்க்க முடியும், அது உங்களுக்கு தகுதியாக இருக்காது. நீங்கள் மேன்மையின் மக்கள், கடவுளின் மக்கள், தரமானவர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.